வணக்கம் நண்பர்களே, இது நம்ம பெட்ஸ் கேரிங் மெத்தட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அடை வைத்தல் பற்றி கேட்டாங்க. அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி அடை வைத்தலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பத்தட்டு, சாம்பத்தட்டுன்னு அந்த இது இதுக்கு நான் அந்த கட்டடம் கட்டுறதுக்குன்னா இது மண்ணில் யூஸ் பண்ணுவாங்க, சிமெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இது நம்ம சாம்பத்தட்டு நம்ம எடுத்துக்கலாம். சாம்பத்தட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய்னா பார்த்தீங்கன்னா நம்ம வத்தல்னு சில பேர் சொல்லுவாங்க. காஞ்ச மிளகாய் அந்த வத்தல் பார்த்திங்கன்னா தெரியாமலுக்கு நான் சொல்கிறேன். அந்த வத்தல் பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்டால் நம்ம அடை வைக்கும்போது அதுக்கு நம்ம கோழி பேன் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் இந்த வத்தல். ஓகே, நானே வத்தல்னு தான் சொல்லுவேன். இந்த வத்தல் பார்த்திங்கன்னா கோழி பேனு, இந்த இப்போ அது ரொம்ப நாள் உட்காந்துருக்கு அதனால பார்த்திங்கன்னா கோழி பேனு. வத்தல் பார்த்திங்கன்னா அதை வெரைட்டி இருக்கும் கோழி பேனு. அப்புறம் வந்து இது இந்த எறும்பு கட்டை எறும்பு அதெல்லாம் வரைக்கும் வெரைட்டி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வயிற்றுல இது இது அடை உட்காரும்போது இந்த இதை உள்ளே வச்சு வச்சு போல் இந்த கறிக்கட்டை. கறிக்கட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கறிக்கட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம ஒரு நல்லது இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு டாய்லெட் போயிருக்கு, தெரியாமல் வந்து போயிடுச்சு. நம்ம கதவு பூட்டிட்டு வச்சு வெளியே போயிட்டோம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியாமல் போயிடுச்சு. இந்த இது இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய டாய்லெட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஏன் வேகமாக காஞ்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் கறிக்கட்டை போட்டேன். கறிக்கட்டை பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு போட்டேன், ரெண்டு மூணுமே இதை பார்த்தீங்கன்னா வயிற்றுல வச்சு வச்சு எதுக்குன்னே தெரில. இது ரெண்டு மூணு போட்டனால அது பார்த்திங்கன்னா வேகமாக காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே தெரியாமல் தண்ணி போட்டால் கூட அது பார்த்திங்கன்னா வேகமாக அது காயக்கு பார்த்திங்கன்னா அது காயத்துக்கும் உதவும். இது பார்த்திங்கன்னா வேறு கோழி குஞ்சு கத்துறதுனால அது பார்த்திங்கன்னா கத்துது. ஓகே ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் அரிசி போட்டு வச்சுருக்கேன், சும்மா போட்டு வச்சுருந்தேன். பசியில் வெளியே வந்துச்சு, கண்ணி விட வேலை அதனால் கண்ணி விட வேலை அதனால் அதை பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நான் அரிசி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 12 முட்டை இட்டுச்சு, 11 பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கோம். ஓகே, 11 பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கோம். இதான் நாட்டுக்கோழி அடை வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு துண்டு போடணும். நான் ஏன் இரும்பு துண்டு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் இரும்பு தட்டில் தான் அடை வச்சிருக்கேன், சாம்பத்தட்டில் தான் அடை வச்சிருக்கேன். நீங்கள் பிளாஸ்டிக்கில் அடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு இரும்பு துண்டாச்சும் போடணும். இரும்பு துண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டப்புன்னு இப்போ இடி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மழைக்காலம் இது ஒரு மழைக்காலம், இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மழைக்காலம் மழைக்காலம். அதனால் பார்த்தீங்கன்னா டப்புன்னு இடி அடிச்சிருச்சுன்னா இந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டை ஒரு அடை உட்காந்துருக்க முட்டை அது பார்த்தீங்கன்னா கிராக் கொழுக ஒரு 99% பார்த்தீங்கன்னா கிராக் கொழுக ஒரு இதாக இது ஒரு முக்கியமான கிராக் கொழுக வாய்ப்பு இருக்குது. ஒரு 100% காய் கிராக் கொழுக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் நான் ரெண்டு கோழிக்குமே நான் இப்படி தான் ஸ்டேஜ் தான் அடை வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மூக்கில் புண்ணு வந்துருச்சு, புண்ணு தெரில விச்சுவிட்டேன் அந்த பக்கம். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோழி பேன் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் வந்து இது உங்களுக்கு வசம்பு தெரியுமா, வசம்பு இது பார்த்திங்கன்னா அந்த வசம்பு வந்து ஓகே பார்த்தீங்கன்னா நான் வசம்பு இருக்குல்ல, வசம்பு நல்லா நான் இடித்து மிக்சியில் அரைச்சி நான் பார்த்தீங்கன்னா உடம்புல தேய்ச்சி விட்ருக்கேன். வெயிட் பண்ண நான் ஒரு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வசம்பு நான் போட்டு விட்ருக்கேன், அரைச்சி தான் போட்டு விட்டேன். அதனால நான் வசம்பு இந்த போட்டு விட்ருக்கேன். வசம்பு இப்போ போட்டுவிட்டேன், கொஞ்சம் பேன் நான் சுத்த போகிறது கண்ணால் பார்த்தேன். இந்த பேனா அது ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நம்ம அடை வைக்கிற ஸ்டேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நான் கூனில் தான் அடை வச்சுருக்கேன். வெயிட் பண்ண அந்த கூனில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கூண்டு. ஓகேவா, இதான் நம்மளோட கூண்டு. நம்ம கூண்டை முதல் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம உங்களோட கூண்டை காமிக்கிறேன். இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் சேர் இருக்குது, நம்ம கோழி தான் நாஸ்தி பண்ணி வச்சிருச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் நாட்டுக்கோழி நான் குஞ்சு அடிப்பேன். ஓகே, நான் நாட்டுக்கோழி குஞ்சு உங்களுக்கு காமிச்சிடுறேன். போன வாட்டி நான் ஒரு மூணு முட்டை போட்டுச்சுன்னு சொல்லி வச்சுருப்பேன், மூணு முட்டை பக்கமாக போட்டுச்சுன்னு நான் சொல்லி வச்சுருப்பேன். அந்த கோழியும் நான் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். ஓகே, குஞ்சோடு நிற்கிது, ஒரு 5 குஞ்சோடு நிற்கிது. ஒரு 3 குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு பார்த்தீங்கன்னா செமிக்காமல் இதாகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செமிக்காமல் இறந்துருச்சு. ரெண்டு குஞ்சு பார்த்தீங்கன்னா காக்கா தீக்கிட்டு போச்சு. காக்கா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், கடைச்ச நேந்தல் நம்ம ஊர் பேர். அதனால் காக்கா பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காக்கா வந்து ரெண்டு தூக்கிட்டு போயிடுச்சு, ஒன்று செமிக்காமல் இறந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது, 9 வருஷம் 8 பொறிச்சிச்சு. ஓகே, இதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா கூமுட்டை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம கலர் குஞ்சு அடைக்கிற இடம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியும் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 4 அறை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கலர் குஞ்சு நான் இதில் அடைச்சிப்பேன். நம்ம ஒன்று நாஸ்தியாக தான் இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி அடை வைத்தல் நம்ம சொல்லியாச்சு. இப்படி அடை வச்சா இது பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் இப்படி அடை வச்சா உங்களுக்கு 99% உங்களுக்கு எல்லா குஞ்சும் பொறிச்சிடும். ஓகே, இதான் நம்ம கூண்டு. இந்த கூண்டு உங்களுக்கு, இந்த கூண்டு உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் மெயில் பண்ணலாம். ஓகே, இந்த குண்டு வேணும்னால் 4.5 வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.